நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வாண்டட் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்காக பிகம் வித் டேலி முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு நீங்கள் குவாலிஃபை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணால் இந்த நம்பருக்கு என்ன பண்ணால், உங்களோட ப்ரொஃபைலையும் உங்களோட ஃபோட்டோவையும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டுடே பார்க்க போகிற வாண்டட் என்ன அப்படின்னா, ஐசிஎல் ஃபின்காப்பில் இருந்து திருநெல்வேலியிலேருந்து வாண்டட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதோட பிரான்ச்சஸ் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாஸோட லீடிங் NBFC ஐசிஎல் ஃபின்காப்லேருந்து இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. செவரல் ஜாப் வேணும். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியில். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏரியா மேனேஜர் ஜாப், கிராஜுவேட்டாக இருக்கணும், 8 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பேங்கிங், NBFC இல்லைன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, டீம் ஹேண்ட்லிங் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NBFC இருந்தீங்கன்னா அந்த செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஹைலி ப்ரிஃபர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது கிளஸ்டர் மேனேஜர், 5 to 8 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கிராஜுவேட்டாக இருக்கணும். ஓகே, பேங்கிங்கில் 5 இயர்ஸ் டு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். NBFC இல்லைன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிலையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? டீம் ஹேண்ட்லிங் வந்து இருக்கணும், டீம் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது இன்டர்னல் ஆடிட்டர், காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும், 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேங்கிங்கில், NBFC இல்லைன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு ஆடிட்டர், 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு NBFC இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது கோல்டு அப்ரைசர்ஸ், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சர்டிஃபைஸ்டு ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் NBFC இண்டஸ்ட்ரியில், கம்ப்ளீட்டாக அந்த கோல்டோட வேல்யூ அதோட நாலேஜ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும், அசட்ஸாக. ஸோ அதை பற்றி ப்யூரிட்டி அது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள. ஓகே, நெக்ஸ்ட் பிரான்ச் ஹெட், கிராஜுவேட்டாக இருக்கணும், மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேங்கிங்கில், நெக்ஸ்ட் NBFC, அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து சேல்ஸ் ஸ்கில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, எக்ஸப்ஷனல் சேல்ஸ் ஸ்கில்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் பிரான்ச் ஹெட், கிராஜுவேட்ஸு, 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங்கில் 2 to 5 இயர்ஸ் இருக்கணும் NBFC, அதே மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? சேல்ஸ் ஸ்கில்ஸில் இருக்கலாம், பட் ஆனால் ஒரு வேளை சேல்ஸ் ஸ்கில் இல்லாமல் இருக்கூட இருக்கலாம், எக்ஸப்ஷனல் சேல்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், கிராஜுவேட் வித் 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃப்ரெஷராகவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் NBFC இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ப்ரிப்பர் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் குவாலிஃபைனா கீழே இமெயில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் எடுக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணேன்னா இந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம்.